வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம செட்டிநாட்டு முறையில் எப்படி புட்டு பண்ணுறன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ராகி மாவு, இன்னொன்று கிளாஸில் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு, எல்லாத்தையும் எடுத்து நம்ம சட்டியில் கொட்ட போகிறோம். ஒன்றுன்னா கொட்டலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவை கொட்டியாச்சு, இப்போ ராகி மாவை கொட்ட போகிறோம். கொட்டியாச்சு எல்லா மாவையும். தேவையான உப்பு எடுத்து மலை சாரல் மறித்து போடுறோம். எல்லாருமே தண்ணி வச்சு தான் புட்டு பண்ணுவாங்க, ஆனால் நாம் வந்து செட்டிநாட்டு முறைங்கிறனால நாம் வந்து தேங்காய் தண்ணியை வச்சு பண்ணுறோம். இப்போ நம்ம தேங்காய் தண்ணியை ஊற்றி நல்லா உதிரி உதிரி ஆக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சால் தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா கூழ் மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம தேங்காய் தண்ணியை ஊற்றி உதிரி உதிரி ஆக்கி வச்சுக்கோம். அது எப்படி இருக்கும்னா, ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு இந்த மாதிரி பதத்தில் இருக்கிறோம். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு சைடு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு இட்லியை குண்டாக வச்சு நம்ம புட்டு எடுத்து அதில் அவிக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மூடி எடுத்து அது மேலே மூடிடணும். அப்போ தான் நல்லா பாயில் ஆகும். நம்ம 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் பாயில் ஆகிருக்கும். புட்டு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சட்டியில் நம்ம புட்டை போட்டாச்சுங்க. துருவி வச்சு அரை மூடி தேங்காய் எடுத்து நம்ம அதில் போட போகிறோம். நல்லா கலரி விட்டுக்கோணுங்க. சுவைக்கு ஏற்ப சக்கரை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாங்க. அப்புறம் நல்லா கலரி விட்டுக்கோணுங்க. இப்போ நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.